Hi friends, assalamu alaikum. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கோஸ்ட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹோட்டல்ஸில் அதுக்கப்புறம் மேரேஜஸில் கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நான் மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இது கூட நான் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி தான். இப்போ இது கூட நம்ம புதுசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கோஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெயிலே அப்படி பிரட்டி விட்டுக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். சில பேர் பாசி பருப்பு ஆட் பண்ணுவாங்க. கடலைப்பருப்புனா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள் ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை கிளறிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.